நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 10ஆம் தேதி ஆண்டின் பொது காலம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு விழா. நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 7-11 முடிய. அக்காலத்தில் யோவான், என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறியவுடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திருமுழுக்கு விழாவிலே இயேசு திருமுழுக்கு பெற்றபோது வானிலிருந்து வந்த ஒரு குரல் ஒரு பேருண்மையை வெளிப்படுத்தியது. இயேசு கடவுளின் அன்புமிக்க மகனாக இருக்கின்றார். கடவுள் அவரை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றார். மற்ற 3 நற்செய்தி நூல்களிலும் இதை நாம் காண முடிகின்றது. திருமுழுக்கின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகின்ற தகுதியை பெறுகின்றோம். நீரினாலும் தூய் ஆவியாலும் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது கடவுளுடைய புது படைப்பாக மாற்றப்படுகின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஏன் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற வேண்டும்? இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நடந்த ஒரு நிகழ்ச்சியாக செயலாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காகவே. அவர் பாவம் செய்யவில்லை, பிறகு ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும்? அவர் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை, தண்ணீரால் பிறகு ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும்? கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. இதோ உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு நான் வந்திருக்கின்றேன் என்பதை குறித்து காட்டுவதற்காக இறையேசுவில் பிரியமானவர்களை, ஒவ்வொரு திருமுழுக்கின் போது நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றோம். ஒரே கடவுளை நான் விசுவாசிக்கின்றேன், வானமும் வையமும் படைத்த அந்த கடவுளை நான் உண்மையாக நம்புகின்றேன் என்று சொல்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்விலே எதனை குறித்து காட்டுகின்றது என்று பார்த்தோம் என்றால், என்னை படைத்த கடவுளை நான் உறுதியாக நம்புகின்றேன், அவர் செய்த ஒவ்வொரு செயல்களையும் நான் நம்புகின்றேன். ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய திருமுழுக்கு நமக்கு இதை உணர்த்தி காட்டுகின்றது. நான் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் என்று. ஆகவே நம்முடைய வாழ்விலை நாம் பார்த்தோம் என்றால், ஒரு சில நேரங்களிலே தவறுவது இயல்பாக இருக்கின்றது. ஆனால் அந்த தவற்றை திருத்தி கொண்டு மீண்டும் இறைவனோடு இணைய வேண்டும் என்பதுதான். ஆக இதோ கடவுளுடைய வார்த்தை, நிறைய நன்பார்ந்த மைந்தன், நான் பூரிப்படைகிறேன் உன் பொருட்டு என்று சொல்கின்ற பொழுது, இயேசுவில் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் கடவுள் மகனாக மகளாக பாவிக்கின்ற அந்த தருணத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவோடு, தந்தை கடவுளோடு, தூய் ஆவியாரோடு இணைந்து செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய திருமுழுக்கை நாம் இன்றைய நாளிலே நினைவு கூற வேண்டும். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்ற அந்த பேற்றினை பெறுகின்ற பொழுது ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவினுடைய மகனாக மகளாக நாம் வாழ முடியும் என்பதை நினைவு கூற வேண்டும். ஆமீன். இயேசுவில் பிரியமானவர்களே,
இந்த திருமூலிக்கின் மூலமாக நாம் நற்செய்தியை அறிவிக்கின்ற உரிமையை கடமையை பெற்றிருக்கின்றோம். ஆக நற்செய்தியை அறிவிக்கின்ற கடமையை பெற்றிருக்கின்ற நாம் சரிவர இந்த கடமையை ஆற்றுகின்றோமா என்ற ஒரு சிந்தனை நம்மிலே எழ வேண்டும் இந்த திருமுழுக்கு விழாவின் மூலமாக. திருமுழுக்கு பெற்ற பிறகு இயேசு தம்முடைய பணியை தொடங்குகின்ற பொழுது கடவுளுடைய வல்லமையும் ஆற்றலும் அதன் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆகவே இறை இயேசுவில் பிரியமானவர்களே, திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய பணியை தொடர்ந்து ஆற்ற இதன் மூலமாக ஆற்றல் பெறுவோம். வாரீர் அன்பு தந்தையே, உமை போற்றுகின்றோம், உமை புகழ்கின்றோம். திருமுழுக்கின் வழியாக என்னை உமது அன்பு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி கூறுகின்றேன் இறைவா. திருமுழுக்கின் மூலமாக திருச்சபைக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நற்செய்தியை அறிவிக்கும் பணியும் நான் நன்கு செய்திட எனக்கு உம்முடைய ஆவியினுடைய ஆற்றலை தாரும். இதன் மூலமாக உமை புகழ்ந்தேத்தவும் உமை மகிமைப்படுத்தவும் எனக்கு ஆற்றலை தாரும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.